ஆச்சாரியார்கள், அதாவது நம்ம சித்த ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சில உடனடியாக காமத்தை பெருக்கக்கூடிய, ஆண்மையை வளர்க்கக்கூடிய சில மூலிகளை பற்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை தான் இன்றைக்கி சாப்டரில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல முதல் இடத்துல வகிக்கிறது வந்து பாலும் பழமும். இது தான் நம்ம அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் காலங்காலமாக முதலிரவுக்கு என்ன கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க, நீங்கள் உங்களை வச்சு வீட்டு சொத்து பத்திரத்தை கொடுக்குறாங்களா, அல்லது நீ நல்லா பிரியாணி முட்டை பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா அதை கொடுத்து விட்றாங்களா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பாலும் பழமும் தான் கையில் கொடுத்து விடுவாங்க. நல்லா கவனித்து பார்த்துருவீங்க, திருமணமானவங்களுக்குலாம் அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உணவு வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பாலில் வந்து இயற்கையாகவே அந்த நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது, ஆக்சிடோசின்ங்கிறது இருக்கிறதுனால வந்து உடனடியாக நம்ம உடம்பில் போன உடனே அது வந்து காம செயலை வந்து இச்சையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதோடு என்ன சேர்த்து சாப்பிட்றோம், வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் வந்து நல்ல எக்கச்சக்கமான பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா. இதனால் வந்து அதாவது ஹைப்பர் டென்ஷன் பீப்புளுக்கு நான் சொல்ல விரும்பலை, நார்மலாக உடலுறு பண்ணுற ஒரு இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா. இந்த வாழைப்பழத்தை வந்து பாலோடு கலந்து எடுத்துக்கிற பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக ஆண்மைத்தன்மை ஏற்பட்டு நம்ம உடலுறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு இதாகும். விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும் பொட்டாசு உரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, நான் எல்லாருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அதனுடைய மகத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன யூரியா போடுங்க, டிஏபி போடுங்க, நைட்ரஜன் உரம் போடுங்க, பாஸ்பேட் போடுங்க, இது எல்லாம் பயிற்சி பயிரை வந்து வளர்ச்சி வரை பண்ணி பண்ணி வைக்கும். எல்லாம் வளர்ந்த பிறகு இந்த பொட்டாசு உரத்தை போட்ட உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக ஒரு 10-15 நாளில் எல்லா கதிர்களும் எல்லா பயிர்களும் ஒருமிச்சு கதிர் விட ஆரம்பிச்சிடும், சரிங்களா. கதிர் விட்டு அங்கிட்டு ஒரு 10-15 நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் அந்த அங்கிட்டு வந்து நெல்மணிகளாக விளைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறனால தான் இந்த பொட்டாசு உரத்தை நம்ம வந்து பயிர்களுக்கு நம்ம போடுறோம், சரிங்களா. இதே அளவுக்கு நேச்சுரல் பொட்டாசியம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழைப்பழத்தில் இருக்குது, சரிங்களா. அதனால தான் அந்த நம்ம மூதாதையர்கள் வந்து விவரம் தெரியாமல் பாலும் பழமும் கொடுத்து அனுப்பலை. இது வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால கூட ஒன்றும் தவறு கிடையாது, சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இருக்கிறனால கூட ஒன்றும் இது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, சரிங்களா. இன்றைக்கி வந்து சர்க்கரை வியாதி விளம்பரத்தில் கூட என்ன சொல்கிறேன், குளுக்கோஸை பார்க்காதீங்க, சுகரை பார்க்காதீங்க, அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டை பாருங்கிறான். வாழைப்பழத்தில் மாதிரி ஃபைபர் கண்டென்ட் வேறு எதுலேயுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 பழம் கொடுக்குறாங்க, சரிங்களா. அந்த மாதிரியான கண்டென்ட் அதோட ஒரு சப்போர்ட்டிவாக சேர்த்து ஒரு கேரியர் ஒரு அனுபவமாக நம்ம பாலை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூய பசும்பால் இந்த மாதிரியான பால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, அது அதிகப்படியான காம உணர்வை இமீடியட்டாக தூண்ட வைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, 2வது இடத்துல வைக்கிற வந்து கசகசாவும் பசும்பாலும். இந்த கசகசாவும் பசும்பால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக விந்தை அபரிமிதமாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, நன்றாக உறக்கத்தை இது பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு அடிப்படையானதாக போயிடுது, எப்படி வந்தால் அடிப்படை கட்டமைப்பாக போயிடுது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் வேலை செய்யும் நாளைக்கும் வேலை செய்யும், நல்ல தூக்கத்தை கொடுக்குறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷன். நீங்கள் நல்லா பகல் ஃபுல்லாக வந்து மனநிலை சோர்வாயிட்டு கவலைப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு காம உணர்வுகள்லாம் இதாக இருக்கும், குறைய ஆரம்பிக்கணும். அப்போ இது சாப்பிடும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிடுவீங்க, அதே நேரத்தில் விந்து நிறையா இது பண்ணுறதுனால வந்து காம உணர்வை வந்து தூண்டி கொடுக்க வைக்கும். ஒரு சில நாடுகளில் தடை செஞ்சாங்க, இந்தியாவிலையும் தடை செய்தார்கள், ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்களை வச்சு பார்க்கும் பொழுது வந்து இப்போ வந்து வரக்கூடிய கசகசாக்களை வந்து பயன்படுத்தலாம். அது வந்து போதைக்கான ஒரு பொருள் வந்து கிடையாது, இன்றைக்கி உணவுப் பொருட்கள் மளிகைப் பொருளிலேயே கிடைக்குது, அதை வந்து சாப்பிட்டுக்கரலாம். அதே நேரத்தில் வந்து அடுத்தது நம்ம பார்க்கும்போது 3வது இடத்தை வைக்க பார்க்கும்போது கேரட். இந்த கேரட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல் கார்னிடின்ங்கிற ஒரு முக்கியமான கூட்டுப் பொருட்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவர்களுக்கு தெரியும், ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்களுக்கு தெரியும், இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு ஆண்மை குறைவு போகக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே எல் கார்னிடின்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து அதில் கலந்துருக்குது. இந்த எல் கார்னிடின் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா செலவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குறுக்கு கடுத்துக்கிட்டே இருக்க வைக்கும், அதே நேரத்தில் சோர்வு கொடுத்துட்டே இருக்க வைக்கும். கர்ப்பமான பெண்களுக்கு வந்து இந்த எல் கார்னிடின் அளவு குறையும் போது ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கும் கொடுக்கணும்,
அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அந்த கார்னிடேட்டின் பிரிஞ்சு போகணும், தாய்க்கும் கொடுக்கணும். அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பகால சோர்வு வருது பார்த்தீங்களா, அதுக்கு மூல காரணமே இந்த எல் கார்னிடேட்டுங்கிற விட்டமின் சரிபாதியாக பிரிஞ்சு போகுது. அப்போ இந்த எல் கார்னிடேட்டினை வந்து அதிக அளவு ப்ரொஃபியூஸாக இருக்கிறது வந்து கேரட்டில் தான் இருக்குது, சரிங்களா. இந்த கேரட்டை வந்து நம்ம ஜூஸ் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் இந்த கேரட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது மாவீரர் அலெக்சாண்டர் தமது வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த உஸ்பெகிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட சேர்ந்த பிரியாணியில் வந்து புலாவில் வந்து முக்கிய கூட்டுப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரட்டு தான். இந்த கேரட்டை வந்து இது பண்ணி தான் அந்த புலாவே இது பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை அந்த உணவு, இதை பற்றி நான் வீடியோ தனியாக போடுறேன், நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை பற்றி கமெண்டில் கேளுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை இந்த வந்து உணவுகளை கொடுத்து தனது வீரர்களுக்கு கொடுத்து ஆண்மையை பெருக்க வச்சு அவங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த குழந்தைகளை வந்து பெருக்கக்கூடிய ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வரலாற்று செய்திகளே இது பதிவு பண்ணப்பட்டது தான் இந்த கேரட். இந்த கேரட்டை வந்து நம்ம இதுவில் இது பண்ணி வைக்கிற பொழுது ஜூஸாவோ அல்லது ஜென்ரலாகவோ நம்ம இது பண்ணும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த எல் கார்னிடேட்டின் அளவு வந்து கூட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஆண்மை விருத்தியாக செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம முக்கியமான இடத்துல பார்க்கணுன்னா வெரி சிம்பிள் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதில் வந்து நேச்சுரலான ஒரு சில சல்ஃபியூரிக் ஆசிடும் மெட்டபாலிசத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்களும் இருக்கிறனால வந்து இது இயற்கையாகவே இரத்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்க வைக்க வைக்கும். எப்படி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு சோக்கு போட்டோன்னு வண்டி கொண்டு இது பண்ணி ஸ்டிமுலேஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த வெங்காயமும் நம்ம மெட்டபாலிசத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பணியை வந்து பண்ணி கொடுக்க வைக்கிது. அதே நேரத்தில் இது வந்து உணவுப் பொருளாக இருக்கிறனால வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு வந்து இருக்காது. நீங்களே சொல்லுவாங்க இரவு நேரத்தில் வெங்காயத்தை சாப்பிடாதடான்னு சொல்லுவாங்க. காரணம் கேட்டிங்களா, அது காரணம் வந்து இரத்த ஓட்டத்தை படபடப்பு உண்டு பண்ணி கொடுக்குன்னு கிடையாது. காலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு படம் எடுத்த மாதிரி ஆண்குறி வந்து வெளியில் வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான இடத்துல வந்து சின்ன வெங்காயம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஓரளவு இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அளவுக்குள்ள வந்து பொட்டென்ஷியலான மருத்துவ குணம் வந்து வேறு எதுலேயுமே இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு காயகல்ப மூலிகையாகவே அது செயல்பட ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசிஓடி டிசார்டர்களுக்கும் இது வந்து செவி வழியாக அந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு பலன் அளிக்குதுங்கிறத நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். பொதுவான மருத்துவ ஆதாரங்களில் அதை பற்றி சொல்லக்கூடாது. அதனால் சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்பூடு, சரிங்களா. இந்த வெள்ளைப்பூடு வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொடுக்குது. அதே நேரத்தில் இரத்த குழாய்களை மேலும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்கறனால வந்து விரைப்புத்தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. அது ஒரு காரணம். உடம்பில் உள்ள வாயுக்களவெல்லாம் குறைச்சி கொண்டு வரும்போது இந்த அவானங்கிற வாயுவை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வரும்பொழுது அது வந்து ஆஃப்டர் செரித்து இது பண்ணி வரும்பொழுது வந்து இது வந்து இந்த அளவுக்குள்ள இது வந்து பண்ணி கொடுக்க ஆண்மையத்தன்மையை வந்து உடனடியாக எழுச்சி பண்ணி கொடுக்க வைக்கிது. அதே நேரத்தில் பனங்கிழங்கு, இந்த பனங்கிழங்கு கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து சீசனலில் தான் கிடைக்கும். சீசனலில் கிடைக்கும் பொழுது வந்து இமீடியட்டாக அது வந்து இந்த சக்திகளை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து ரொம்ப எளிமையான அது சீசனலில் இப்போ வரக்கூடியதில் வந்து வரும்போதில் தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழத்தில் எல் கார்னிடேட்டின் கொஞ்ச அளவுக்கு இருக்குது. அக்ஸ்டாக்சாந்தரின் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு விட்டமினும் அதில் கலந்து இருக்கிறனால உயிர் சத்தும் கலந்து இருக்கிறனால வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரையாதிகள் இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இளைஞர்களுக்கு அது ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா வந்து ஒரு பலனை வந்து தரக்கூடியது இந்த தர்பூசணி பழம். அதில் சிலவங்க சொல்லுவாங்க லெமனை சேர்த்துக்கிறங்க, அதை சேர்த்துக்கிறங்க, அதெல்லாம் வேண்டியது இல்லை. நீங்கள் தர்பூசணி பழத்தை வாங்கி ரெகுலராக இந்த சீசனில் நல்லா வந்து ஒரு ரெகுலராக இந்த இந்த கோடைக்காலம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க வைக்கும். இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து உணவில் வந்து என்னென்னதுலாம் வருதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து மூலிகைகளை என்னென்னதெல்லாம் வருங்கிறத அடுத்த பகுதியில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதில் வந்து இந்த கோக்ஷுரா, சிலாஜித்து, கோமுத்திர சிலாஜித்து, அஸ்வகந்தா இதெல்லாம் என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்குதுங்கிறத, காமப்பெருக்கிகள் உடனடி காமப்பெருக்கிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத
நான் வந்து அடுத்ததில் வந்து நான் சொல்கிறேன், மூலிகைகளில் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து பார்ட் டூங்கிறத இது பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார், நன்றி, வணக்கம்.